ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஹைதராபாத் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், ஓல்டு சிட்டி அண்ட் நியூ சிட்டி. ஸோ ஹைதராபாத் ஓல்டு சிட்டியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சார்மினார் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். சார்மினார்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். சார்மினாரை சுற்றி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் தான், ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு லேடிஸ்க்கு தேவையான கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், லேடிஸ் கலெக்ஷன்ஸ், பேங்கிள்ஸ், நெக்லஸ், சாரீ, லெஹங்கா எல்லாமே வந்து இங்கே இருந்து. சென்னையில் இருக்க நிறைய பேர் வந்து சவுகாப்பேட் போயிருப்பீங்க. சவுகாப்பேட்டில் சந்தை சந்தாக வந்து இப்படி ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கும், நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் இருக்குமோ அதோட பல மடங்கு பெருசு தான் வந்து இங்கே சார்மினாரை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங். ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுத்துலேயே வந்து பல கடைகள் இருக்கும். நீங்கள் பார்த்து பார்த்து வந்து இது பண்ணிக்கலாம், நிறைய பேரும் பேசலாம். நீங்கள் பார்கெயின் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லாவே நெகோஷியேஷனில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சார்மினார். ஸோ ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 4:00 போனீங்கன்னா நீங்கள் சார்மினார்க்குள்ளே போய் மாடியிலேருந்து மேலே, அதாவது சார்மினார் மேலே இருந்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஓல்ட் இடத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப்ஸ் எல்லாமே நீங்கள் மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், ஒரு 5:00 அந்த மாதிரி போனேன் அப்படிங்கிறனால என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் 1 hour தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5:00 அந்த மாதிரி நாங்கள் போனனால நாங்கள் மேலே போகல. பட் சார்மினாருக்கு உள்ளே இருக்க அந்த ஃபுல் இதையே வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். இந்த பேக்கை வந்து நான் வெறும் 100 rupees தான் கொடுத்து வாங்கினேன். 150 சொன்னாங்க, பட் 100 தான் வாங்கினேன். இங்கே மாதிரி இந்த அத்தார் பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது, நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபேமஸான சார்மினார் கிட்ட யார் கேட்டாலும் சொல்கிற ரொம்ப ஃபேமஸான வந்து ஷாப் தான் இந்த நிம்ரான் காஃபி பேக்கரி ஷாப். வந்து டீ இங்கே ரொம்ப ஃபேமஸ், அதாவது இரானி சாய் வந்து ரொம்ப இங்கே ஃபேமஸ். ஸோ பயங்கர கூட்டம் ஈவினிங் டைமு, நாங்கள் போனது வேறு வீக்கெண்ட். ஸோ வேறு வழியே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், கேக்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒஸ்மானியா பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஹைதராபாத்தில் பிரியாணி எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி ஒஸ்மானியா பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லா பிஸ்கெட்டுமே ஃபேமஸ் தான், இந்த ஸ்பெஷலாக இந்த பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்களும் அதில் எல்லா வெரைட்டிலையும் ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்தோம். டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ சூப்பர் வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து இருந்தது, ஏகப்பட்ட பேங்கிள் ஷாப் இருந்தது அங்கே. நீங்கள் பிரைட் டு பியாக இருக்கீங்க, ஹைதராபாத் போகிறீங்க இல்லை ஹைதராபாத்தில் இருக்கீங்க அப்படின்லாம் இருந்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நீங்கள் ஷாப் பண்ணலாம். ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர், கிட்ஸ் டாய்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் லேடிஸ் கலெக்ஷன் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு பிரைடல், பிரைட் டு பி, பிரைட்ஸ்மெய்ட் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பேக்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க அங்கே. எல்லாமே வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க சிலதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் வச்சுருக்காங்க. ஸோ 100 rupees தான் வந்து சொன்னாங்க. இப்போ நான் ஒரு பேங்கிள் பார்த்துட்ருக்கேன்ல, அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து 100 rupees தான் சொன்னாங்க. நானும் அது ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் என் ஆன்ட்டிக்காக வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் 100 rupees இருக்கிறத மட்டும் 100 rupees சேல் பண்ணுறாங்க, மற்றபடி நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே மென்னோட கேஷுவல் ஷூ கலெக்ஷன்ஸ். சுற்றி சுற்றி இங்கே கண்ணில் பட்டது வந்து இந்த பேங்கிள்ஸ் தான். நிறைய வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் எல்லா கலர்லேயுமே இருந்தது, எல்லா ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணுற மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்தது, நிறைய ஒர்க் வச்ச பேங்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான குவாலிட்டியில் தான் அங்கே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இயரிங் கலெக்ஷன், நெக்லஸ் கலெக்ஷன், ஹேர் கிளிப்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்டோன் வச்ச ஹேர் கிளிப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சு நீங்கள் போடுவீங்க, உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாமே அள்ளிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நெக் செட், நெக் கம்ப்ளீட் பேர் ஆஃப் நெக்லஸ் செட்டில் எல்லாமே வந்து இருந்தது. சில நெக்லஸ் செட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் ஷோரூமில் போனீங்கன்னா அதெல்லாம் வந்து 3000-4000 சொல்லுவாங்க, பட் இங்கே பார்கெயின் பண்ணி 1000 rupees கூட நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா. ஸோ நியாயமாக வந்து நெகோஷியேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஹேர் கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நான் வந்து இந்த பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன், பட் 250 rupees சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது ஓகே தான், எல்லா இடத்துலையும் 250 தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓகே, எனக்கு அப்போ தேவையில்லை அப்படிங்கிறனால ஓகேன்னு வந்துட்டேன். ஈவினிங் ஷாப்பிங்க்கு வந்தோம், நைட்டே ஆகிடுச்சு. ஸோ சார்மினார் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாகில் பயங்கர பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே வியூ எல்லாமே. இன்றைக்கி ரிபப்ளிக் டே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே அன்றைக்கெலாம் வந்து சார்மினார் இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஃப்ளாகில் வந்து லைட்லாம் போட்டு சூப்பராக இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய நாங்கள் ஷாப் பண்ணியிருந்தோம், பட் அதெல்லாமே வீடியோவில் கவர் பண்ண முடில. மறந்து ஷாப்பிங்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறனால நிறைய வீடியோவே எடுக்க முடில. ஹைதராபாத்தில் ஒன் ஆஃப் த மாஸ்ட் விசிட் பிளேஸ் தான் சார்மினார். ஸோ இங்கே நான் திரும்பியும் கண்டிப்பாக போவேன்னு நம்புகிறேன். ஸோ அப்போ போகும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஹைதராபாத்தில் நம்ம பண்ண எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.